நம்பிக்கை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு வெர்டிகோ என்று சொல்வார்கள். தமிழில் அதை தலை சுற்றல் என்று சொல்வார்கள். குறிப்பாக நிறைய பேர் வயதானவர்கள்லாம் எழுந்திருக்கும் போதே பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து உட்கார்ந்த உடனே தலை சுற்றுது அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக இது எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ஸ் என்னன்னு பார்க்கும்போது, ஒன்று வந்து அவங்க காலையில் எழுந்திருக்கும் போதே அவர்கள் தலை சுற்றல் பார்க்கும்போது அவர் என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஏதோ தள்ளுற மாதிரி இருக்கும் முதல்ல. ரெண்டாவது, அவர்கள் கண்ணை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அவர்கள் எழுந்திரிச்சோடனே அப்படியே தலை சுற்றிட்டு அவர்களை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களும் சுற்றுற மாதிரி தெரியும். மூணாவது பார்த்திங்கன்னா ஒரு சைடு அந்த சைடில் காது வந்து கேட்காத மாதிரி தெரியும், டைட்டாக ஹெவியாக இருக்கிற மாதிரி தெரியும். நாலாவது, அவர்கள் வாமிட்டிங் ஸ்வெட்டிங் அதேமாதிரி ஆகிட்டு அவர்கள் ஏதாவது எழுந்திரிச்சு உட்கார்ந்த உடனே சுற்றி எதையாவது உடனே பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. சிலவங்க சத்தம் போட்டுருவாங்க, அந்தளவுக்கு அது தலை சுற்றல் இருக்கும். இதில் முக்கியமாக என்ன காரணங்கள்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் பெரிஃபரல் வெர்டிகோ அப்படின்னு சொல்லுவோம். இது முக்கியமான காரணங்கள் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா இயர் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், ஓட்டிடிஸ் மீடியா அப்படின்ட்டு காதுக்குள்ளே வர ஒரு இன்ஃபெக்ஷன்னால அதேமாரி ஆகும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா தலையில் இன்ஜுரிஸ் ஏதாவது ஆகுனா பிரெயின் இன்ஜுரிஸ், அதில் வந்து இதேமாரி வரலாம். மூணாவது, வயதானவர்களுக்கு இது வரும், ஏன்னா மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் கம்மியாகும்போது இதேமாரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். நாலாவது, சர்விக்கல் ஸ்பான்லைட்டிஸ் என்று சொல்லுவாங்க, இந்த எலும்பு தேய்மானம், மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம், நரம்பு அழுத்தம் இதெல்லாம் இருக்கும்போது அவர்கள் எழுந்து உட்கார்ந்த உடனே ஒரு தலை சுற்றல் அவர்களுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. சிலவங்க டக்குன்னு டேர்ன் பண்ணும்போதே ஒரு சுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இது வெர்டிகோவாக இல்லாட்டி பிளட் ப்ரெஷர்னால, ஜாஸ்தி பிளட் ப்ரெஷர்னால தலை சுற்றுதா என்று தெரியாது. இது முக்கியமாக எப்படி பார்க்கலாம் என்ன, இப்போ வெர்டிகோ வரும்போது என்ன ஆகும், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து சுற்றுற மாதிரி தெரியும். இது வந்து வெர்டிகோவுக்கு ஒரு சிம்டம்ஸ். இதே பிளட் ப்ரெஷரில் பார்க்கும்போது உங்களுக்கு சுத்தம், சுற்றி ஒன்றுமே இருக்காது, நீங்கள் சுற்றுற மாதிரி இருக்கிறது வந்து பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆச்சுன்னா அந்த சிம்டம்ஸ் அங்கே இருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வெர்டிகோக்கு ஒரு ரெண்டு டைப் ஆஃப் வெர்டிகோன்னு சொல்லுவோம். ஒன்று வந்து பெரிஃபரல் வெர்டிகோ, இன்னொன்று வந்து சென்ட்ரல் வெர்டிகோ என்று சொல்லுவோம். இப்போ பெரிஃபரல் வெர்டிகோ எதனால் வரும்னா அது இயர் இன்ஃபெக்ஷன் வர்றது, நான் முன்னாடி சொன்னது போல் ஓடிடிஎஸ் மீடியா இதேமாரி காரணங்கள், சிலவங்களுக்கு காதுக்குள்ளே ஒரு சத்தம் டக் டக்குன்னு ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும், இதெல்லாமே வந்து பெரிஃபரல் வெர்டிகோவில் வரும். இப்போ சென்ட்ரல் வெர்டிகோவில் என்ன வரும்னு பார்த்திங்கன்னா பிரெயின் இன்ஜுரி, டக்குன்னு தலை இடிச்சிடும், யாருக்காவது இடிச்சிட்டு செவரில் ஏதாவது எஞ்சி நடக்கும் போது டக்குன்னு இடிச்சிச்சுன்னா, இல்லாட்டி ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எஞ்சி உட்கார முடியாது, டக்குன்னு தலை சுற்றுதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து சென்ட்ரல் வெர்டிகோவில் இது எல்லாமே வரலாம். இப்போ முக்கியமாக இது கூட என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இதேமாரி வெர்டிகோ வரும்போது உடனே என்ன பண்ணலாம், சைடில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பிடிச்சிட்டு கண்ணை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், இல்லாட்டி டக்குன்னு தள்ளுற மாதிரி இருக்கும், இல்லாட்டி உடனே வாமிட் வந்துடும். அதனால் கண்ணை மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தீங்கன்னா போதும். அதே போல் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போதும், அப்போமோ அந்த வெர்டிகோவுடைய சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகிறது நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இதுக்கு ஃபிசியோதெரப்பியில் என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இதில் வந்து வெர்டின் டேப்லெட்ஸ் அதே மாதிரிலாம் நிறைய டாக்டர்ஸ் இதில் நான் ஸ்டீராய்டல் இதில் கொடுக்கலாம். பட் ஆனால் ஃபிசியோதெரப்பி ரிலேட்டடாக நீங்கள் பார்க்கும்போது வெர்டிகோ எக்ஸசைசஸ்ன்னு தனியாக இருக்கு. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சேரில் நல்லா சப்போர்ட் பண்ணி உட்காந்துட்டு கை எல்லாமே நல்ல சப்போர்ட்டாக இருக்கலாம், ஏன்னா நீங்கள் பண்ணும்போதே சில டைம் அந்த மயக்கம் வந்து டக்குன்னு கீழே சாஞ்சிருவாங்க. அதனால நல்லா சப்போர்ட் பண்ணி பேக்கில் சப்போர்ட் இருக்கிற ஒரு சேரில் உட்காந்துட்டு ஒரு பென் பாயிண்ட் ஏதாவது பென்னில் ஒரு டிப்பாக ஒரு பாயிண்ட்டை பார்த்துட்டு நீங்கள் முன்னாடி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் மூவ் பண்ணலாம். மூவ் பண்ணும்போது உங்கள் கண் மட்டும் மூவ் ஆகலாம், உங்கள் தலை வந்து அப்படியே இருக்கும். அதேமாரி அந்த பாயிண்ட்டை நீங்கள் மேலே கீழே அதேமாரி அந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் கண்ணில் பார்க்கலாம், ஆனால் தலை மூவ் ஆகாமல் அதை பார்க்கலாம், அதுதான் முக்கியமானது. அதே போல் நீங்கள் சர்க்கிள் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் இதெல்லாம் பெண்ணை பிடிச்சி உங்களுக்கு பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் வயதானவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் செவரில் வந்து கண்ணை பார்த்துட்டே கண்ணை வச்சு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி பார்க்கலாம், இல்லை கண்ணில் வந்து ஒரு ஸ்கொயராக இருக்குன்ற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இதே போல் மிச்ச எக்ஸசைஸும் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் தலையை மூவ் பண்ணி கூட இதே எக்ஸசைஸில் பண்ணலாம், கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்டெப்பில் நீங்கள் பண்ணலாம். இதேமாரி சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் டாக்டர் பார்த்துட்டு கூட ஃபிசியோதெரப்பி பார்க்கும்போது அதுக்கு தகுந்த வெர்டிகோ எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க, அதை நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது இது ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிடும். அது வந்து என்ன ப்ராப்ளம்ன்றதை ஃபிசியோதெரப்பி பார்த்து அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இதே போல் உங்களுக்கு யாருக்காவது இருக்குது இல்லை பக்கத்து தெரிஞ்சவங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் இதுக்கு கைடன்ஸ் வந்து ஃபிசியோதெரப்பி கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். நன்றி, வணக்கம்.